இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாட் டு மீட் யூ டு தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் டுடே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். The book of Proverbs chapter 4 verse 10. என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். Listen my son, accept what I say and the years of your life will be many. நீண்ட ஆயுளை தேவன் ஒருவருக்கு தருவதும் மற்றொருவருக்கு தர மறுப்பதும் இல்லை. God does not give some a long life and deny it for some. தேவன் மனிதரிடத்தில் பாராபட்சம் உள்ளவர் அல்ல. God does not show partiality to man. தேவ பிள்ளைகள் யாவரும் நீண்ட நாள் வாழ்வதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. It is God's will that all God's children should have a long life. ஆனால் அதை தெரிந்து கொள்வதோ நழுவி விடுவதோ விசுவாசிகளின் கரத்தில் இருக்கிறது. But it is in the hands of a believer either to receive it or to let it go. விசுவாசி தன்னுடைய ஆயுள் நாளை நீடிக்கவும் பண்ணலாம் அல்லது குறுகவும் பண்ணலாம். A believer can either lengthen his days or shorten his days. நீ என் வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தால் தீர்க்காயுசை உனக்கு தருவேன் என்று சாலமோன் இடத்தில் கர்த்தர் கூறினார். The Lord told Solomon, if you listen to me and do what I say, I will give you a long life. வார்த்தைகளை கைக்கொண்டு நீண்ட நாள் வாழ்வதோ வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் நீண்ட நாளை இழந்து போவதோ சாலமோனுடைய கரத்தில் இருந்தது. It was in Solomon's hands either to listen and obey God's word and live a long life or to disobey and live a short life. நீண்ட நாளுக்கு ஜீவன் மாற்றும் பொறுப்பு என்று எண்ணுவது வேதத்துக்கு முரணானது. It is not biblical to believe that God is responsible for a long life. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், In the book of 1 Kings chapter 3 verse 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடிச்சிருக்க பண்ணுவேன் என்றார். It says if you walk in my ways and obey my statutes and commands as David your father did, I will give you a long life. நாம் எப்படி இருந்தால் என்ன, தேவன் பெரியவர், அவர் பார்த்து நீடிய ஆயுளை தரலாம் என்று நினைப்பது சத்தியம் அல்ல. It is contrary to the truth to believe that no matter how I live my life, God will give me a long life because God is great. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம் என்றால், Book of Deuteronomy chapter 4 verse 40 says, நீ நீடித்த நாளாய் இருக்கும்படி என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவாய். Keep his decrees and commands so that you may live long. இஸ்ரவேலருக்கும் தேவன் இதே நிபந்தனையை தான் கொடுத்தார். The Lord had given the Israelites also the same command. நிபந்தனைக்கு உட்பட்டால் அவர்கள் நீடித்து வாழலாம், இல்லாவிட்டால் அவர்கள் நீடிய ஆயுளை இழந்து போவார்கள். If they would obey God's command, they would live long and if they don't, they would live a short life. இதற்கு தேவன் பொறுப்பல்ல என்று வேதம் சொல்கிறது. And the Bible says God is not responsible. நீதிமொழிகளின் புத்தகமும் இதே சத்தியத்தை தான் வலியுறுத்துகிறது. Even in the book of Proverbs the same truth is emphasized. நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of Proverbs chapter 4 verse 10, என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்கிறது. It says, listen my son, accept what I say and the years of your life will be many. அப்பொழுது என்ற நிபந்தனையை கவனியுங்கள். See the condition which is mentioned here. நிபந்தனையின் பேரிலே ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிறது. Depending on the condition, life will be extended. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ளும் போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகிறது. When you obey God's word, your life would be extended. தேவ வார்த்தைகளை ஞான வார்த்தைகள் என்று தேவன் கூறுகிறார். The Bible calls God's word words of wisdom.
கொலோசியர் 3:16 வாசிப்போம் என்றால் If you read from the book of Colossians chapter 3 verse 16 கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக It says let the word of Christ dwell in you richly as you teach and admonish one another with all wisdom தேவனுடைய வார்த்தை ஞானம் என்று அழைக்கப்படுகிறது The word of God is called wisdom நீதிமொழியின் புத்தகம் 3:16 வாசிப்போம் என்றால் If you read the book of Proverbs chapter 3 verse 16 ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது என்று பார்க்கிறோம் It says long life is in the right hand of wisdom ஞானம் வரும்போது நீதி ஆயுளை தன் வலது கையில் ஏந்தி வருகிறது When wisdom comes she brings long life in her right hand ஆகவே ஞானத்தை விரும்புகிற மனுஷன் தீர்க்காயுசோடு வாழ்வான் என்று பார்க்கிறோம் Therefore the man who desires wisdom will live a long life நீதிமொழியின் புத்தகம் 9:11 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the book of Proverbs chapter 9 verse 11 என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் It says for through me your days will be many and your years will be added to your life ஞானத்தினாலே ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று வேதம் சொல்கிறது The Bible says through wisdom days will be many and years will be added to your life 1 கொரிந்தியின் புத்தகம் 1:31 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 1 Corinthians chapter 1 verse 30 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் It is because of him that you are in Christ Jesus who has become for us wisdom from God that is our righteousness holiness and redemption. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீடித்த வாழ்வு வாழலாம் என்று வேதம் சொல்கிறது. Therefore the Bible says those who have received Jesus Christ can live a long life. சங்கீதம் 92:13 வசனம் 15 வசனத்தை வாசிப்போம் என்றால் Psalm 92 verse 13 and 15 says கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முந்திர் வயதிலும் கனிச்சந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் Planted in the house of the Lord they will flourish in the courts of our God they will still bear fruit in old age they will stay fresh and green சபை என்பது இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் Church is a place where children of God who are saved assemble அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2:47 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read the book of Acts chapter 2 verse 47 இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டு வந்தார் It says the Lord added to the number daily those who were being saved 3:15 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 1 Timothy chapter 3 verse 15 அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது In God's household which is the church of the living God the pillar and foundation of the truth சபை என்பது சத்தியத்தை பிரசங்கிக்கிற இடமாய் இருக்க வேண்டும் Church is a place where the truth must be preached இப்படிப்பட்ட சபைகளில் உண்மையாய் நாட்டப்பட்டவர்களுக்கு For those who are planted in such churches தேவன் தன்னுடைய உண்மையை காண்பிக்கிறாராம் The Lord will show his truthfulness அது என்னவென்றால் If you ask what it is அவர்கள் முதிர் வயதிலும் கனிச்சந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று It says even in old age they will still produce fruit and they will remain vital and green ஆகையால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம் Therefore let us receive the word of God ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் Let us receive Jesus Christ as our personal savior சபையில் நாட்டப்படுவோம் Let us be planted in the church சத்தியத்தை அறிந்து தேவ வார்த்தைகளை கைக்கொள்வோம் Let us obey God's word by listening to his truth தேவனுடைய நாம மகிமைக்காக நல்ல கனிகளை கொடுத்து நீடிச்ச நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம் Let us bear good fruit and live a long life for the glory of God கண்களை மூடி ஜெபிப்போமா Shall we close our eyes in prayer எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே our loving heavenly father உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம் we come to you through your son jesus christ நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நீடித்த ஆயுசுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் we thank you for the long life that you have kept for us in this world ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் we thank you for a blessed future உம்முடைய வார்த்தையை கைக்கொள்வதன் மூலமாய் by obeying your word உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் and by receiving your son jesus christ சபையில் into our hearts நாட்டப்படுவதன் மூலமாய் and by being planted into a church சத்தியத்தை அறிந்து கைக்கொள்வதன் மூலமாய் by listening to your truth and obeying your truth நீடித்த ஆயுளை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் we thank you for giving us a long life எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் we give you all glory and honor இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே in jesus matchless name we pray amen amen கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may god bless you வணக்கம் நண்பர்களே தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்கள்